தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படிங்கிற மக்கள் மனோ ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கான பணம் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு பக்கத்திலே போறாரு. மத்திய அரசாங்கத்தோடு ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணாதான் அவர்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்க முடியுங்கிற சாதாரண ஒரு சின்ன யோசனை கூட அவர்களோடு மோதல் போக்கை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கைகொண்டிருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து அடிமை அரசுனாங்க. மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆகக்கூடாது, யார் முதல்வர் பிரதமர் ஆகக்கூடாது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தையே வந்து அந்த கூட்டணியிலிருந்து ஒதுக்கிடுவாங்க. நீங்க நம்பர் அதிகமா ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு தான் நார்த் இந்தியாவில் மரியாதை இருக்கும். ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியினுடைய விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தை ரியலோன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாக செய்து கொண்டிருக்கு. ரியலோன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரியலோன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திருவாரூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறாரு. ஸோ இந்தியா கூட்டணி என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவாங்க அப்படிங்கிற கருத்தை நிதிஷ்குமார் தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது? நாடாளுமன்ற தேர்தல் களம் வந்து எப்படின்னா நீங்கள் நார்த்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி இருக்குது பாருங்க, ஐஎன்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டை நம்பிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 40 சீட் வந்துடும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆமாம், மூணுமே. ஆமாம், இந்த மாநிலங்களை அவர்கள் நம்புகிற காரணத்தினால இவர்களை காட்டி அங்கே வந்து வட இந்தியாவில் கூட்டணி சேர்க்க பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படிங்கிற மக்கள் மனோநிலையை வந்து வட இந்தியர்கள் தெரிந்து கொண்டால் வட இந்தியாவில் மோடிக்கு எதிரான கூட்டணி வந்து உடைந்து போயிடும். அதைத்தான் இங்கே வந்து எடப்பாடியார் சொல்கிறார், அதைத்தான் அண்ணாமலையும் சொல்கிறார், அதைத்தான் வந்து பிஜேபி கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. என்னென்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இங்கே வந்து நம்பர் ஒன் பார்ட்டி ஏஸ் ஆன் டேட். ஏன்னா 2,33,00,000 உறுப்பினர்கள் கொண்டது திராவிட முன்னேற்ற கழகத்தையே மீறிய ஒரு கட்சி. அப்போ இவர்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அவர்கள் சொன்னது ஒன்று, செஞ்சது ஒன்று. அவர்கள் மக்களுக்கான அரசாங்கமாக இது தெரியலை. மக்களுடைய வசதி வாய்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிட்டு வசூல் சக்கரவர்த்திகளாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அப்போது நீங்கள் வட இந்தியாவில் இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இங்கே 40 சீட்டு ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை மாநாட்டினுடைய கூட்டத்தை பார்த்ததற்கு பிறகு திமுக தமிழ்நாட்டில் எழுந்து வருவது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. அதனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு திருவாரூரில், நாங்கள் இப்பொழுதே வந்து நாங்கள் எங்கள் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டோம், எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறார். உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்குறான். திமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்குறான். நீங்கள் என்ன சொன்னீங்க, நீட்டை ஒழிப்போம். நீங்கள் நீட்டை உங்களால் ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு முதல் கையெழுத்து நாங்கள் போடுவோம் அப்படின்னு. ரெண்டாவது உங்களுடைய மகன் என்ன பண்ணார், மதுரையில் ஒரு செங்கலை தூக்கிக்கிட்டு எய்ம்ஸ்னு அதை எழுதிக்கிட்டு அந்த செங்கலை பாருங்கள், செங்கலை பாருங்கள், வரலை அப்படிங்கிறாங்க. இவர் ஜப்பானுக்கு போகிறார். இவர் போகிற ஒசாக்காலியே ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கான பணம் கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய ஒரு நிதி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு பக்கத்திலே போகிறார். இவர் அதை கண்டுக்காத மாதிரி வந்துடுறார். அப்போ எய்ம்ஸ் வந்து இவர் வந்து நல்ல உறவை பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தோடு ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணாதான் அவர்கள்கிட்டருந்து ஃபண்ட்ஸ் வாங்க முடியுங்கிற சாதாரண ஒரு சின்ன யோசனை கூட தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இல்லை. ஒரு பிரச்சனையிலையும் தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து எரிச்சல் ஊட்டக்கூடிய
விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கத்தை எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயத்த ஒன்றிய அரசு, கிண்டிய அரசு, ரெண்டாவது வந்து இந்தியாவை வந்து அரசியல் அமைப்பிலேயே ஒன்றிய அரசு தானே இருக்கு, யூனியன் தான் இருக்கு, இந்தியன் யூனியன் நமக்கு தமிழ்ல ஒன்றியம் தானே. அதாவது ஒன்றியம்னா என்னன்னா, காலங்காலமாக நம்ம பஞ்சாயத்து யூனியனை தான் சொல்லுவோம் ஒன்றியம் அப்படின்னு. மத்திய அரசாங்கத்தை சொல்லும் போது மத்திய அரசு, நடுவண் அரசு அப்படின்னு இவங்களே திமுகக்காரர் சொல்லிட்டு இருந்தாங்களே, எல்லாருமே அப்படி நடுவண் அரசுன்னு தானே சொல்லுவாங்க அல்லது மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு இவங்க வந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசு அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுங்களா, அவர் மட்டும் இன்னும் யூனியன் பிரசிடெண்ட்டா, இல்லை அது வந்து கான்ட்ரோவர்சியல் சமாச்சாரங்களுக்கே திமுக தயாராக இருக்குது. எந்த பிரச்சனை எடுத்தாலும் கான்ட்ரவர்சி. அவர்களோடு மோதல் போக்கை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கைகொண்டிருக்கிறதுனால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து அடிமை அரசுனாங்க. அவர்கள் அடிமையாக இல்லை, ஒன்றிய அரசு அது சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தோடு இவர்கள் மோதல் போக்கை கைவிட்டு விட்டு ஒரு சமாதானமான போக்கை கொண்டு வந்தால் மக்களுடைய நன்மைகள் இவர்களுக்கு விளையும். அதை விடுத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மோதல் போக்கானது இன்றைக்கு அவர்களுடைய ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிவிட்டது. அப்போது அடுத்த பாயிண்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இந்தியாவை யார் ஆளக்கூடாது என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய புகழை உலகம் முழுக்க பாராட்டியிருக்கிறார். இன்றைக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல சந்திராயனை கொண்டு போய் உலக நாடுகளில் யாருமே சந்திரனில் போய் இறங்கலை. இந்த சந்திரனை கொண்டு போய் இறக்கி அங்கே ஆராய்ச்சிகள் நடத்தக்கூடிய அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய பெயரை மோடி வாங்கியிருக்கார். உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே அவருடைய இதை பாராட்டுறாங்க. சில தலைவர்கள் அவருடைய காலில் விழுந்து இது பண்ணுறாங்க. தமிழனுடைய பெருமையை வந்து ஐநா சபையில் பேசுகிறாரு, அமெரிக்காவில் பேசுகிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மையுடைய மோடி அவர்கள் இந்தியாவை ஆளக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட திமுக சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு என்ன நான் துணை பிரதமராக வேண்டும் அல்லது நான் பிரதமராக வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்கலாம். அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம், அவருடைய முயற்சி, அவருடைய அதிர்ஷ்டம். மோடி இந்தியாவினுடைய பிரதமர் ஆகக்கூடாது, யார் முதல்வர் பிரதமர் ஆகக்கூடாது என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? மோடி பிரதமராக கூடாதுன்னு சொல்வதற்கு நீங்கள் யார் என்ற கேள்வி வர்றபோது மோதல் போக்கு ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? ஆக ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த மோதல் போக்கை கைவிட வேண்டும். ஏன்னா அந்த INDAA கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஈடியில் சிக்கியிருக்காங்க. இப்போ திராவிட முன்னேற்றக் கழகமும் ஈடியில் சிக்கியிருக்கு. ஆக இந்த ஈடிக்களுடைய கூட்டணியாக தான் அது இருக்குதே தவிர அவர் ஒன்றும் மோடிக்கு எதிரான கூட்டணியாக தெரியலை. நீங்கள் டைம்ஸ் ஒன்று பத்திரிகையினுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 320 சீட்டுகள் வந்து மோடிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஒரு 18-20 லட்சம் மக்களை கூட்டி காட்டியது. அப்போ இவர்களுடைய 1 லட்சம் பேர் தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே, மாநாட்டுக்கு 1 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா அப்புறம் இத்தனை சாப்பாடு வீணாக போச்சுன்னு எப்படி அவங்க சொல்லலாம்? இல்லை நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்து செஞ்சாங்க, ஆனால் வீணாயிடுச்சு அப்படின்னு. அதுதான் சொல்கிறது. அது எப்படின்னா, மக்கள் வந்து நான் மாநாட்டுக்கு நேராக போய் பார்த்தவன், பல பத்திரிகைகளிலே வந்து அதனுடைய கூட்டம் எப்படி இருந்தது, அவர் கொடியேற்றுக்கிற போது எப்படி கூட்டம் இருந்தது, 300 ஏக்கர் அவனை போட்டிருக்காங்க. 300 ஏக்கரால் வெறும் 1 லட்சம் பேர் தான் உட்காந்துருந்தாங்கன்னா, நீங்கள் திருச்சி மாநாட்டில் வந்து ஓபிஎஸ் கூட்டின மாநாடு அப்போ வந்து சுஜிபின் ஆகிப்போச்சே. இந்த மாநாட்டுக்கு வந்து ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து மதுரை செல்வதற்கு என்னுடைய கார் வந்து இட் டுக் 4.5 ஹவர்ஸ், 4.5 மணி நேரம் இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி திரும்பி வரும்போது அதே கூட்டம் இருக்கணுமா இல்லையா? இருந்தது. நான் 12:30 மணிக்கு தான் வந்து ரோட்டு கடையில் சாப்பிட்டேன், ஒட்டஞ்சத்திரத்தில் தாராபுரம் ரோட்டில் ஒரு கடையில் வந்து சாப்பிட்டேன். அங்கே வந்திருக்கிறது 1 லட்சம் என்று சொல்லுவது வந்து முட்டால் கூட சொல்ல மாட்டான். பொறாமையினுடைய ஒட்டுமொத்த உருவமாக வெறும் 1 லட்சம் என்று சொல்லிக்கொண்டு இவர்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எப்படி நார்த் இந்தியன் கட்சிகளை வந்து திமுக ஏமாத்துது, நாங்கள் 40 சீட்டு எங்கள் கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறாங்க. உண்மையை தெரிந்து கொண்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தையே வந்து அந்த கூட்டணியிலிருந்து ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் நம்பர் அதிகமாக ஜெயிக்கக்கூடியவங்களுக்கு தான் நார்த் இந்தியாவில் மரியாதை இருக்கும். இங்கே நீங்கள் ஜெயிக்காதே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்கள் எப்படி வந்து நார்த் இந்தியாவில் இவருக்கு மரியாதை கிடைக்கும்? நீங்கள் 300 கவுண்டர் வச்சுருக்காங்க, சாப்பாட்டு கவுண்டர். எத்தனை கவுண்டரு? 300 கவுண்டர் அப்படிங்கிறது 1 லட்சம் பேருக்கு 300 கவுண்டர்னா
மூணு பேருக்கு ஒரு ஒரு இதா, மூணு பேர் போய் சாப்பிட்றதுக்கு ஒரு கவுண்டரா, சொல்லுவதற்கு ஒரு நியாயமான தெளிவான தெளிவுள்ள சிந்தனை வேணும் இல்லை. 100,000 பேர் தான் கூடனா அப்படின்னா சாப்பாடு கவுண்டரே 300 கவுண்டருங்க. அப்போ 300 × 3 பார்க்குற போது 900 பேர் ஆகிடுது. மூணு பேருக்கு ஒரு கவுண்டரா சாப்பாடு கவுண்டரு, இது யோசிக்க மாட்டாங்களா மக்கள்? சொல்லுவதற்கு கூட பொய்யை வந்து பொருந்த சொல்லுவது திமுக, அது கூட இன்றைக்கு திமுக ஆள் இல்லை பேசுறதுக்கு. அது இல்லாமல் தான் வந்து நீதிபதிகளை மிரட்டுறாங்க ஆர்எஸ் பாரதி, நாங்கள் கரண்ட்டை கட் பண்ணிடுவோம், அதை கட் பண்ணுவோம், இதை கட் பண்ணுவோம். திமுக தகுடு தத்தங்களை பூரா அவுத்து விடுறாங்க. ஆக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியினுடைய விளிம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது குதிரை வந்து வேகமாக ஓட ஆரம்பித்து விட்டது. அப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் கன்சால்டேட் பண்ணி இவர்களும் தகுதியுள்ள கேண்டிடேட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா வெற்றி வாய்ப்பு 40-க்கு 40 கிடைக்கும். பல்வேறு தகவல்களை பயந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.